ஏன்னா எனக்கு இங்கே வந்ததுலேயே எனக்கு இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக வந்து இதில் பாட்டி கேட்டே போகலாம் அப்படின்னாங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுறதுக்கான அந்த செட்டிங் போஷர் இதெல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ இதோட பிரேக்ஸ் சூப்பராக இருக்கும். மேலுமே அந்த பவர் பட்டனை எப்படி அமுத்தணும் அப்படின்னா ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் இருக்கக்கூடிய இவி ஹப் அவுட்லெட் வந்திருக்கோம். ரொம்ப வந்து ப்ரீமியமான அவுட்லெட் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாடல்ஸுமே இவங்க கிட்டக்கூடிய எல்லா மாடல்ஸுமே இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா வந்து நமக்கு வாக்கரவுண்டில் காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து உங்களுடைய மாடல்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சார் இது பார்த்துட்டிங்கன்னா வெஹிக்கிளோட சேஸ்லேருந்தே இதோட ஃபீச்சர் ஸ்டார்ட் ஆகும். அதாவது பார்த்துட்டிங்கன்னா மற்ற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜாயின்ஸ் வந்துட்டு இது பண்ணுவாங்க, வெல்டு பண்ணுவாங்க. இது வந்துட்டு லேசர் கட் வெல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டோட்டல் எம்எஸ்ஏ வந்துட்டு மொத்தமாக லேசரால் உருக்கி செஞ்ச மெட்டல் இது, ஓகேங்களா? தென் பார்த்துட்டிங்கன்னா இதோட ஸ்பெஷல் என்னன்னா 200 weight வரைக்கும் இது தாங்கும். மினிமம் ஒரு ஃப்ரிட்ஜே வச்சுட்டு நீங்கள் தாராளமாக ஓட்டலாம் வெஹிக்கிளை. ஸோ முன்னாடி லக்கேஜ் வச்சுக்கலாம், இங்கேயும் மெடிலையும் வச்சுக்கலாம், இங்கேயும் வச்சுக்கலாம் இல்லையா? சூப்பர். மூணு ஏரியாலையும் லோடு வந்துட்டு உங்களுக்கு கெப்பாசிட்டி தாங்கிறதுனால தான் இந்த வெஹிக்கிள் வந்துட்டு இங்கே அதிக சேல்ஸ் அண்ட் டிமாண்டில் இருக்குது. தென் இதோட ஹையஸ்ட் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா போஷ் ஹப் மோட்டார். நல்ல காம்பாக்டாக சூப்பராக இருக்குது வண்டி. பட் ஆனால் வெயிட் வந்து 200 kg நம்ம வச்சு இது பண்ணலாம் இல்லைங்களா? ஃப்ரண்ட்டில் டிஸ்க் வந்துடும், அலாய்ஸ் வந்துடும். தென் பேக்கில் வந்துட்டு உங்களுக்கு ட்ரம் அண்ட் மோட்டர் ஓட்டுறதுனால அங்கே உங்களுக்கு அலாய்ஸ் தெரியாது. ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிள் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 watts போட்டிருக்கு, ட்ரிப் மீட்டர் இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வண்டியை மூவ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஸ்லோ ஸ்பீடில் தான் போகணுங்கிறக்காக நான் ஹெல்மெட் போடலை. நம்ம விஐபியில் தனுஷ் ஓட்டிகிட்டு வர வண்டி மாதிரி இருக்குது. 22க்கு மேலே வந்து வண்டி போக மாட்டேங்குது. அந்த பவர் பட்டனை அப்படி அமுத்தணும் அப்படின்னா நான் பவர் மோடை வந்து அப்படியே அமுத்தி பிடிச்சே போகிறேன். 24 இதாகிடுச்சு, அதுக்கு மேலே வண்டி போக மாட்டேங்குது. ஸோ இதில் வந்து ஹசார்ட் லைட் இருக்குன்னாங்க, அதை நம்ம போடலாமா? எப்படி போடுறது? பிரேக் ஆயில்லாம் கொடுத்துருக்காங்க. முன்னாடி டிஸ்க் இருக்குனால இங்கே பிரேக் ஆயில் இருக்குது. ஸோ பிரேக்கிங் சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோங்கிறது இருக்குது, அண்ட் எவ்வளோ பேட்டரி பவர் இருக்குது அப்படிங்கிறது வந்து இதில் பார்க்க முடியுது. ஸோ ஹாரன், லைட்டு, டிம் டிப் இருக்குது. ஸோ லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் இருக்குது. ஹசார்ட் லைட் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். முன்னாடி லக்கேஜஸ் நிறையா வச்சுக்கலாம், பின்னாடி லக்கேஜஸ் நிறையா வச்சுக்கலாம். ஸோ இதுலேயே இன்னொரு மாடல் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ அந்த எலைட் மாடலும் வந்து இப்போது நாங்கள் இந்த இது எடுக்கும்போது இங்கே எல்லாமே மூவ் ஆகிடுச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பிரேக்கிங் இது சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி சந்துக்குள்ளெல்லாம் இருந்து வரக்கூடாது. ஸோ இது டேர்னிங் ரேடியஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பெருசாக வெளியெல்லாம் நம்ம ஓட்ட மாட்டாங்க, பட் ஸ்டில் இருந்தாலும் பட் என்னென்னா இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் லோ பவர் வெஹிக்கிள்ஸில் வந்து ரோடு க்ராஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஸோ இதில் மிரர்ஸும் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ ரெண்டு பேர் உட்காந்து போயிட்டுருக்கோம். கொஞ்சம் அந்த ஸ்பீடு எடுக்கிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. எப்படியும் பின்னாடி உட்காந்துருக்கார், ஒரு 70 kg கிட்ட இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த பவர் பட்டனை வந்து இப்போது நம்ம அழுத்தலாம். நான் இப்போ பவர் பட்டன் அமுத்துனேன்னா உங்களுக்கு 23-24. ஸோ ஏதாவது ஹெவி லோட்ஸ் வச்சுருக்கும் போது இந்த பவர் பட்டன் மேபி யூஸ் ஆகலாம். ஸோ இதோட பிரேக்ஸ் சூப்பராக இருக்கும் மேலுமே. ஸோ பில்ட் குவாலிட்டி ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த வண்டி தான் இருக்குது, இங்கே இருந்ததுலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, அண்ட் இந்த வெஹிக்கிள் எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணணும் அண்ட் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணலாம்? சார் இது வந்துட்டு 4 hours, அதாவது டோட்டலாக ட்ரைவ் பண்ணிட்டீங்க, ஜீரோக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா இதை வந்துட்டு உங்களுக்கு 4 hours சார்ஜ் பண்ணணும். ஓகே, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? தென் பார்த்துட்டிங்கன்னா இது வந்துட்டு ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா கம்பெனி சைட் சொல்கிறது ஒரு 90, பட் அண்ட் ஆக்சுவல் லோட் எல்லாம் வச்சுட்டு போகும்போது ஒரு 75-80. கஸ்டமர் கிளைமிங்கோட இதுதான் சொல்கிறேன், கஸ்டமர்ஸ் இதை தான் கிளைம் பண்ணிட்டு. இப்போ இந்த ஒரு வெஹிக்கிள் வாங்கினால எவ்வளோ ஃபியூவல் வந்து, அதாவது ரெகுலர் பேசிஸில் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூல் வந்து மிச்சமாக ஏதாவது கஸ்டமர் யூஸ் கொடுத்துருக்கு? ஸோ பர் டேக்கு வந்துட்டு 200-300 வரைக்கும் பெட்ரோலுக்கு மட்டும் அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ மந்த் ஆன் மந்த் அவங்களுக்கு 9000 வரைக்கும் அவங்களுக்கு செலவாச்சு. ஸோ அதை பேலன்ஸ் ஷேட் பண்ணதுனால இந்த வெஹிக்கிள் எடுத்தப்போ அவங்களுக்கு என்னென்னா எக்ஸ்ட்ரா ஒரு லேபர் போட்டு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெவன்யூ பண்ணுறதுக்கு உண்டான டைம் அண்ட் மணி சேவிங். ஸோ அந்த ஒரு லேபரோட சேலரியே வந்து அதிலிருந்து எடுத்துடலாம் இல்லைங்களா? அந்த ஃபியூவலில் எஃபிஷியன்சி நல்லா சூப்பர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு டிஃப்ரெண்ட்
மாடல்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் சார், இது பார்த்துட்டிங்கன்னா ஸ்கூட்டி டைப், அதாவது நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்கூட்டி. இதுக்கு லைசன்ஸ், ஆர்சி புக், இன்சூரன்ஸ் எதுவுமே தேவையில்லை, பட் ஹெல்மெட் மஸ்ட். இது பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் அந்த சைடு இருக்கிற அந்த ப்ராடக்ட் சொல்கிறேன். இது பார்த்துட்டிங்கன்னா ஜிமோபாய் பிராண்டோட ரைடருங்கிற மாடல். இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நியர்லி ஒரு 35 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடும் ஒரு 55 வரைக்கும் மைலேஜும் கொடுக்கும். அதாவது இது வந்துட்டு மூணு வேரியண்ட்டாக இது பிரிக்கப்படுது. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 26 AH, 30 AH, 40 AH, அதுக்கு தகுந்த மாதிரி ஏஹெச்சுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் அண்ட் மைலேஜ் மாறும். இருக்கிறதுலே பேசிக் வேரியண்ட் தான் அந்த 26 AH பேட்டரி, அது வந்துட்டு உங்களுக்கு 55 கிடைக்கும். தென் பார்த்துட்டிங்கன்னா ஸ்பீடு வந்துட்டு உங்களுக்கு அதுலேயே அட்ஜஸ்ட், இதில் 3 ஸ்பீட்ஸ் இருக்கு இல்லைங்க, 3 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் இதில் எல்லாத்துலேயும் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா டிட்டாச்சபிள் பேட்டரி வந்துட்டு நம்ம கலட்டி எடுத்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஏன்னா அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களால வந்துட்டு அட்டாச் பேட்டரியில் இது பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வேண்டி தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை இவங்க விட்டுருக்காங்க. ஓ, இது வந்து ரிமோட்டும் வந்துடுது இல்லைங்களா. இதில் வந்துட்டு மேஜர் பார்த்துட்டிங்கன்னா ஆன்டி த்ரெஃப்ட் அலாரம்னு இருக்குது. நம்ம இந்த கியாவில் லாக் பண்ணிட்டோன்னா யாராச்சும் வண்டியை மூவ் பண்ணுறதுக்கு லைட்டாக ட்ரை பண்ணால் கூட வண்டி வந்துட்டு உங்களுக்கு அலாரம் அடிக்கும். மூவ் பண்ண ட்ரை பண்ணால் தெரியுதுங்களா, சவுண்டு வந்துடுது. தென் அடுத்த மூமெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்துட்டு வீல் லாக் ஆகிக்கும். தென் இதை ஜஸ்ட் ஒன்ஸ் இந்த அன்லாக்குங்கிற பட்டனை ஜஸ்ட் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணால் அன்லாக் ஆகிடும், வந்துட்டு வெஹிக்கிள் ஆஃப் ஆகிடும். தென் வந்துட்டு இது வந்துட்டு சவுண்ட்லெஸ் வெஹிக்கிள்ங்கிறதுனால குழந்தைகள் ஏதாச்சும் எடுத்து சாவி போட்டு வண்டியை மூவ் பண்ணி எதாவது ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுங்கிறது வேண்டி தான் இந்த MCB கண்ட்ரோல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, உள்ள MCB, இந்த MCB இருக்குது. இதை ஜஸ்ட் ஆஃப் பண்ணிட்டோன்னா வண்டியோட டோட்டல் இது வந்துட்டு உங்களுக்கு கண்ட்ரோல் ஆஃப் ஆகிடும். ஈவன் ஆன்டி த்ரெஃப்ட் அலாரம் வரைக்கும் உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். வண்டியை என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த இது இருக்காது. இதோடைய சார்ஜ் ஒன் டைம் சார்ஜ் எவ்வளோ நேரம் ஆகும் அண்ட் எவ்வளோ தூரம் சார்? இதுவும் சேம் தான், 4 hours சார்ஜ் பண்ண வேண்டியது. ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு உங்களுக்கு 55 வரைக்கும் கொடுக்கும். இதுக்கு அடுத்த மாடலும் நம்ம அவருக்காக பார்த்துருவோம். ஸோ அதை என்ன பிராண்ட் அண்ணா அதை பற்றி சொல்லுங்க. ஏன்னா எனக்கு இங்கே வந்ததுலேயே எனக்கு இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, கொஞ்சம் நல்லா ஃபங்கியாக சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இது வந்ததே அந்த டிசைனுக்கு வேண்டி பார்க்கலாம். இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பேட்டரியில் வந்துட்டு RE1 மாடல் ஸ்பெஷலாக டிசைனிங்க்கு வேண்டிய, தென் காலேஜ் பொண்ணுகளுக்கும் தென் காலேஜில் ஃப்ரீக்காக சுற்றுற அந்த பசங்களுக்கு வேண்டிய வந்திருக்கு மாடல். பட் இது நான் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். பட் இது என்ன, 40 கிலோமீட்டர் ஸ்பீடும் ரிவர்ஸ் மோடு, தென் 3 பவர் மோட்ஸ், டபுள் டிஸ்கோட வந்துடும். டபுள் டிஸ்கோட. இது பார்த்துட்டிங்கன்னா நிக்கல் மெக்னீஷியம் பேட்டரின்னு சொல்லுவாங்க. அது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லித்தியம் அயான் வந்துடும். ஸோ இது நிக்கல் மெக்னீஷியம்ங்கிறதுனால 28 AH வந்துட்டு உங்களுக்கு 65 வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். அதில் வந்துட்டு 38 போனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த 65 கிடைக்கும். இதில் வந்து லைக் எவ்வளோ ஸ்பீட் வரைக்கும் நம்ம இதில் சார்? இதில் வந்துட்டு 42 வரைக்கும் போகும் டாப் ஸ்பீடு. ஸோ அதனால தான் அந்த 50 இருந்ததுன்னா நான் 45.1 போனாலே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டகரியில் போயிடும். இது ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதோட சிட்டிங் போர்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான இதாக இருக்குது. எல்லாமே கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கனால நம்ம ஆஃப்ரோடிங்க்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் சேம் ஆன்டி த்ரெஃப்ட் அலாரம், ரிவர்ஸ் மோட். தென் இதுவும் பார்த்துட்டிங்கன்னா டிட்டாச் பேட்டரி தான். பேட்டரியை கழட்டி நீங்கள் சார்ஜ் போட்டு பேட்டரி ஏதாவது கழட்டி காமிக்க முடியுங்களா? அதில் இதோட வெயிட் பார்த்துட்டிங்கன்னா நியர்லி ஒரு 5 to 6 kg. ஓ, இதுலேயே ஒரு டிஸ்பிளே இருக்குது. எவ்வளோ இதில் வந்துட்டு எவ்வளோ வோல்ட் செலவாயிட்டு இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் போயிருக்குங்கிற இது வரைக்கும் உங்களுக்கு காட்டிடும். ஸோ அந்த வெஹிக்கிள்ஸோட நம்ம டெஸ்ட் டிரைவ் வந்து பார்த்துருப்போம். அடுத்து இங்கே ஜெமோபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிராண்ட் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் இல்லைங்களா? ஸோ இதில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது ப்ரோ? இதில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்பெஷலாக பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு 65 கிலோமீட்டர் டாப் ஸ்பீட். இது பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டிஸ்க் அண்ட் அலாய்ஸ் வந்துடும். பேக்கில் அதே மாதிரி ஹப் மோட்டார் செட்டப், பெல்ட் டிரைவோ செயின் டிரைவோ கிடையாது. ஹப் மோட்டாருங்கனால உங்களுக்கு பவர் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். தென் பார்த்துட்டிங்கன்னா சைட் ஸ்டாண்ட் சென்சார், ஸ்டாண்டு போட்டிருக்கும் போதே நம்ம த்ராட்டில் பண்ணோம்னா வெஹிக்கிளோட வீல்ஸ் ஸ்பின் ஆகாது. தென் இதில் வந்துட்டு இன்னொன்று என்னென்னா, நம்ம பை ட்ராவலில் இருக்கும்போது எந்த பிரேக்கில் நம்ம கை வச்சாலுமே வெஹிக்கிளோட பவர் கன்சப்ஷன் ஸ்டாப் ஆகிடும். அந்த ஒரு இது இருக்குது. தென் யூஎஸ்பி பவர் சாக்கெட் ஒன்று இருக்குது, யூஎஸ்பி மூலிமா சார்ஜ் பண்ணிக்கலாம். தென் இது வந்துட்டு உங்களுக்கு டிட்டாச் தான், இதுவும் வந்துட்டு நீங்கள் பேட்டரி புல் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம், தென் உள்ளே வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி வரும். இப்போ இதில் என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது சார்? இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீடோ மீட்டர், ட்ரிப் மீட்டர், ஓடோ மீட்டர், தென் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடு வந்துட்டு ஹை அண்ட் டவுன் ஆகுது, தென் வந்துட்டு பர்சன்டேஜ் வைஸ் இதில் வந்துட்டு நம்பர்ஸ்லேயே காட்டிடும் உங்களுக்கு டேரெக்டாக டிஸ்பிளேலேயே. இப்போ 90% சார்ஜ் இருக்குது, தென் எவ்வளோ கிலோமீட்டர் எவ்வளோ ஸ்பீடாக போகிறோம் அந்த மாதிரி ஒன்று. தென் பேட்டரியோட இண்டிகேஷன் வார்னிங். ஓகே சூப்பர், இதே நம்ம அடுத்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மோடு இருக்குது. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எக்கோ மோடை ட்ரை பண்ணலாம். சிட்டிங் போஸ்டர் வந்து டியோவில் ஓட்டுற உட்காந்துருக்க மாதிரியே தான் இருக்குது. மேக்ஸிமம் ஸ்பீட் 30 போகுது. ஸோ 40 and above வந்து இந்த வண்டி வந்து போகுது நார்மல் மோடில். அடுத்து ஸ்போர்ட்ஸ் மோட் போட போகிறோம். ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டோடனே வண்டி அப்படியே நல்லா புஷ் பண்ணுது, 50 கிராஸ் பண்ணுது, 56, 57,
இதோடைய சஸ்பென்ஷன்ஸ் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது, பட் லைட் வெயிட்டராக இருக்குது வண்டி. ஸோ ஒரு யூ-டர்ன் வருது, யூ-டர்ன் எடுப்போம். அண்ட் ரெண்டு பேர் வந்து உட்காந்துருக்கோம். ஸோ ரெண்டு பேரோட எவ்வளோ ஸ்பீட் போகுது? நான் தனியாக போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 60, அந்த 60 அண்ட் அபவ் வந்து போச்சு. ஸோ ரெண்டு பேர் உட்காந்துருக்கோம் அண்ட் கண்டிப்பாக 60 போகும்னு நினைக்கிறேன். டிராஃபிக்காக இருக்குது. ஸோ டெய்லி ஆஃபீஸ் போகிறவங்க, கொஞ்சம் பவர் அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வண்டி போகலாம். ஸோ நல்லாயிருக்கு. ஸோ ஓவர் டேக் எடுக்கும்போது, ஏன்னா யூஸ்வலாக வெஹிக்கிள்ஸில் ஓவர் டேக் எடுக்கிறது கொஞ்சம் கான்ஃபிடண்டாக எடுக்கணும். ஸோ இது வந்து நம்மளால் எடுக்க முடியுது. ஸோ உங்களுக்கு 63 கிராஸ் ஆகிடுச்சு ரெண்டு பேர்த்தோட. ஸோ இது ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டு நம்ம பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த இனிஷியலாக நம்ம நிறுத்திட்டு எடுக்கும்போது ரொம்ப டார்க் வந்து எடுக்குது. ஸோ நார்மல் மோட் எடுத்தோம்னா கிராஜுவலாக வந்து ஸ்டார்ட் ஆக அப்படியே இப்போ மூவ் ஆக ஆரம்பிக்குது. தென் பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு ஸ்கூல் பசங்களுக்கு வேண்டிய ஸ்பெஷலாக மிசோங்கிற ஒரு மாடல் நம்மக்கிட்ட இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டான வெஹிக்கிள், ஈவன் சிங்கிளாக நம்ம ரெண்டு விரலால் கூட இதை ஈஸியாக பேலன்ஷேட் பண்ணிக்கலாம். ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதோட ஸ்பீட் பார்த்துட்டிங்கன்னா 25-30 தான் போகும். உங்களுக்கு மைலேஜ் ஒரு 45-50 உங்களுக்கு மைலேஜ் இருக்கும். தென் இதுவும் டிட்டாச் பேட்டரிங்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வெளியே வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம். தென் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பின்னாடி வந்துட்டு ஏதாச்சும் பேக் ஆர் சம்திங் புக்ஸ் எதாவது வச்சு உங்களுக்கு த்ரெட் போட்டு கட்டிட்டோம் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் ஃப்ரண்ட் ஏரியாவும் கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுனால நம்ம ஏதாச்சும் ஃப்ரண்ட்லேயே வச்சுக்கலாம். டோட்டலாக வந்துட்டு ஃப்ரேம் மட்டும்தான் இந்த வெஹிக்கிளில் வரும். ஸோ பார்க்கறதுக்கு ஒரு ஸ்கெலிட்டன் லுக்கில் இருக்கும் உங்களுக்கு வெஹிக்கிள் பார்க்குறதுக்கு. அது ஒன்று இதில் ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேட்டரி சைக்கிளும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, இது என்ன ஃபீச்சர் ப்ரோ? இது பார்த்துட்டிங்கன்னா ஐகேர் பேட்டரி, ஐகேருங்கிற கம்பெனியோட பேட்டரி சைக்கிள். ஓகேங்களா? இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேம் டபுள் டிஸ்க் கியர், 7 ஸ்பீட் கியர் பாக்ஸ், 7 கியர் இருக்குது, ரெண்டு வீலுமே டிஸ்க் இருக்கு இல்லையா? சூப்பர். உங்களுக்கு வந்துட்டு ரிம் செட்டப் தான். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு இது வந்துடும், சஸ்பென்ஷன் வந்துடும், சேக்கப்ஸ் வந்துடும். தென் பார்த்துட்டிங்கன்னா இதோட ஸ்பெஷல் என்னென்னா ஏர் கம்ப்ரஸ்ட் வெல்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு அலுமினியத்தை வந்துட்டு வெல்டு பண்ணிவிட்டு அதில் ஏரை இன்சர்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு அந்த பஞ்ச் உங்களுக்கு தெரியும். தென் பார்த்துட்டிங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு டிட்டாச் பேட்டரி தான். இந்த சிலிண்ட்ரிக்கல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இதோட பேட்டரி. இதை ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த ஸ்விட்சை ஆன் பண்ணிவிட்டு, இந்த ஸ்விட்சை ஆன் பண்ணி விட்டுட்டோன்னா 4 பெடல் பண்ணும்போது வெஹிக்கிள் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி நம்ம இது பண்ணிட்டு இது வந்துட்டு உங்களுக்கு ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிடும். தென் எந்த டிஸ்கில் நம்ம கை வச்சாலுமே வண்டி வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும் உங்களுக்கு. ஓ, நம்ம வந்து டைரெக்டாக இது பண்ணோம்னா பெடல் ஆகாது, இதாகாது. உங்களுக்கு பெடல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த இதில் கை வைக்கணும். தென் நம்ம அதில் கை வச்சுருக்கும் போது இதில் ஏதாச்சும் நம்ம இது பண்ணோன்னா வெஹிக்கிள் வந்துட்டு லைட்டாக வேணுங்கிற அளவுக்கு நம்ம பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிக்கலாம். ஸோ பின்னாடி ஒரு லைட் இருக்குது, முன்னாடி ஒரு லைட் இருக்குது. பின்னாடி அந்த பின்னாடி வந்துட்டு ஹஜார்ட் லைட் உங்களுக்கு வந்துடும். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு இந்த நல்லா ஒரு ஸ்போர்ட்டியாக இருக்குது. ஸோ இது மோஸ்ட்லி நல்லா சின்ன பசங்கள்லாம் நல்லா லைக் பண்ணி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் ஏதாவது சொல்ல முடியுங்களா? ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்துட்டு நியர்லி 35,000 வருது. இது வந்துட்டு உங்களுக்கு இந்த டூர் தி ஃபேன்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி சைக்கிள்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸசைஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கூல் பசங்களுக்கும் எடுத்துக்கலாம், எல்லா வித செக்மெண்ட் ஆளுகளுக்கும். இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒடிசியில் வந்துட்டு ஹாக்குங்கிற மாடல். இது பார்த்துட்டிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் தான். இது 50 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு போகும் உங்களுக்கு. தென் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சைட் ஸ்டாண்ட் சென்சார், ஸ்பெஷலி க்ரூஸ் கண்ட்ரோல் செட்டப்போடு வந்திருக்கிற ஒரே ஸ்கூட்டி இது தான் நம்மக்கிட்ட. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பவர் மோட்ஸ் வந்துடும். தென் இது எல்லாத்தையோட அட்வான்ஸ் ஸ்பெஷல் என்னென்னா ஃபெதர் டச் கண்ட்ரோலோட வந்திருக்கிற ப்ளூடூத் ஸ்பீக்கர். இதை ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டடு டேப் பண்ணிட்டு இதை நம்ம பேர் பண்ணிட்டோன்னா நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்டோடு இருக்கும் உங்களுக்கு. ஏதாச்சும் நீங்கள் கேம்பெயின் போகிற இடத்துல வச்சுட்டு நீங்கள் சவுண்ட் இது பண்ணிக்கலாம். தனியாக ஸ்பீக்கர்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்காது. இதோட ஸ்பெஷல் பார்த்துட்டிங்கன்னா இன்னொன்று, இதோட மைலேஜ் 140 வரைக்கும் இதோட மைலேஜ் இருக்குது. கம்பெனி 170 சொல்கிறாங்க, பட் 140 வரைக்கும் இதோட ரேஞ்ச் கிளைம்பிங் இருக்குது. தென் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வண்டியில் போகிறப்ப நம்ம எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். வண்டி ஆன் பண்ணதுலேருந்து அதில் வந்துட்டு டைம் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ரைட்டாக ஒரே ஸ்ட்ரெஸ்ஸில் எவ்வளோ தூரம் போயிருக்கோம், எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம், எல்லாமே அது காட்டிடும். தென் பார்த்துட்டிங்கன்னா சைட் ஸ்டாண்ட் சென்சார்ஸ், நல்ல பூட் ஸ்பேஸ், நீட்டான லெக் ரூம் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இது பேட்டரி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா டிட்டாச் பண்ணிக்கலாம், லித்தியம் அயான் பேட்டரி வரும். இதில் சார்ஜிங் டைம் பார்த்துட்டிங்கன்னா 4 hours வரைக்கும் உங்களுக்கு சார்ஜிங் டைம் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், அடுத்து வந்து பார்த்திங்க
அப்படின்னா இந்த ஒடிசியில் அந்த ஸ்கூட்டர் டைப் வந்து நம்ம பண்ணுறோம், நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வண்டியே பார்க்குறக்கு ஃபங்கியாக இருக்குது. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது, இதில் ரெண்டு ஸ்பீக்கர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக வந்து இதில் பாட்டி கேட்டே போகலாம் அப்படின்னாங்க. ஸோ இப்போதைக்கு ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம இது வந்து இது நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெண்டு சைடு ஹாரன் வந்து கொடுத்துருக்காங்க, இப்படி ரெண்டுத்தையும் அழுத்தி பிடிச்சி போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வண்டியை நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருக்குது. ஜெமோ பையை விட இது சிட்டிங் போஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அந்த இனிஷியல் புல் வந்து அந்த ரொம்ப ஜர்க்கினஸ் கிடையாது, அது ரொம்ப டார்க்கு, அந்த பவர் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது. அதை விட கொஞ்சம் பவர் கம்மின்னு நினைக்கிறேன். இது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இதில் வந்து ரெண்டு மோட் இருக்குது. இதில் மோட் ஒனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போயிட்டுருக்கோம், 34-35 அந்த ஸ்பீடுக்கு மேலே தாண்ட மாட்டேங்குது. இப்போ மோடு டூ இப்போ போட்டோம்னா நல்லா அப்படியே கொஞ்சம் புஷ் பண்ணி 40-41-42 மேக்ஸிமம் 45க்குள்ளே தான் போகும்னு நினைக்கிறேன் இது. ஸோ மிரர்ஸ் இருந்திருக்கணும். ஆக்சுவலாக இது புது வண்டி, மிரர்ஸ்லாம் ஃபிட் பண்ணாதனால இல்லை, மிரர்ஸ் போட்டு தான் வண்டி ஓட்டணும். இது என்னதான் நம்ம வந்து புஷ் பண்ணாலும் 43க்கு மேலே போக மாட்டேங்குது. ஸோ வண்டி 45க்கு மேலே வந்து போக மாட்டேங்குது. நம்ம வந்து யூடர்ன் எடுப்போம். யூடர்ன் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது, செம ஈஸியாக இருக்குது. இதுவும் வண்டி லைட் வெயிட்டாக இருக்குதுனால அப்படியே புஷ் பண்ணி பார்க்கலாம். 45 தான் மேக்ஸிமம் ஸ்பீடு. இதில் பாட்டு பாடல, அதனால நம்மளே பாட்டு பாடிட்டு போகலாம். உள்ளே வந்தால் பவர்டி. இது வந்து நார்மலாக ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஓட்டுறதுக்கான ஒரு வண்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அப்படியே ஒரு ஸ்மூத்தாக, எந்த விதமான ஒரு பரபரப்பும் இல்லாமல், ஒரு ரிலாக்ஸாக அப்படியே உக்காந்துட்டு. அவ்வளோதான்ப்பா எனக்கு வந்து வேறு இதுக்கு மேலே ஸ்பீடே நான் போக மாட்டேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிளில் சஸ்பென்ஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாடலை விட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நல்ல சீட்டும் நல்லாயிருக்கு. ஸோ நம்ம டேரெக்டாக போயிட்டு அடுத்த வண்டியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு பைக் இருக்குது. இதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, நல்லா கவாசக்கி நிஞ்சா மாதிரி இருக்குது பார்க்குறக்கு, சூப்பராக இருக்குது, சொல்லுங்கள் இதை ப்ரோ. இது பார்த்துட்டிங்கன்னா ஒடிசி எவோக்கஸ்ன்னு சொல்கிற மாடல், ஓகேங்களா? இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 4 kW பேட்டரி வந்துடும் உங்களுக்கு. தென் பார்த்துட்டிங்கன்னா இதோட டாப் ஸ்பீட் 80 வரைக்கும் உங்களுக்கு போகுது. தென் 140 கம்பெனி கிளைம் பண்ணுது மைலேஜ், பட் வந்துட்டு உங்களுக்கு 120 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். தென் ரைட் கம்ஃபர்ட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். இதில் பார்த்துட்டிங்கன்னா ஹசார்ட் லைட்ஸ் வந்துடும், 4 ways உங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிடும். தென் எல்இடி ஒயிட் லைட்டுங்கிறதுனால உங்களுக்கு அன்டைமில் போகும்போது கூட கொஞ்சம் ஸ்ப்ரெட் அப் நல்லாயிருக்கும். தென் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். தென் இது பார்த்துட்டிங்கன்னா பைக்கில் வந்துட்டு சைலண்டாக போகிற ஒரு வெஹிக்கிள். நல்ல டயர்ஸ் எல்லாம் நல்லா ப்ரீமியமான பெரிய டயர்ஸ் தான் இருக்குது, நல்லா உங்களுக்கு பல்ஜான டயர்ஸ் இருக்கும், ரோட்டில் ஸ்லிப்பரி ஆகாமல் இருக்கும் இந்த ஒரு ஃபீச்சர். ஸோ முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஸ்க் கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஃப்ரண்ட்டில் டபுள் டிஸ்க்கு வந்துடும், தென் பேக்கில் சிங்கிள் டிஸ்க் வந்துருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தா உங்களுக்கு ஒரு கவாஸ்கி R1 ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஃபீலும் இருக்கும். தென் பார்க்குறவங்களுக்கும் அந்த ஃபீல் கொடுக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிளாகவே நீங்கள் இது இது பண்ணி இது நம்ம கண்டிப்பாக வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம். பார்க்குறக்கே அட்டகாசமாக இருக்குது. அதுவும் அந்த க்ரீன் கலரில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இதோடைய ஆன்ரோடு என்ன? இதோட ஆன்ரோடு பார்த்துட்டிங்கன்னா 1,85,000 வித் 5 years இன்சூரன்ஸ். ஸோ இதில் ஏதாவது சப்சிடிஸ் மாதிரி இருக்கா இந்த மாதிரி மாடல்ஸ்க்கு? ப்ரோ இதில் வந்துட்டு சப்சிடி கிடையாது. எதனாலனா வந்துட்டு இந்த கம்பெனிஸ் வந்துட்டு சப்சிடி இன்னும் அப்ளை பண்ணல, இப்போ தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இன் ஃபியூச்சர்ஸில் இதுலலாம் வந்துடும். ஓகே, மற்ற வெஹிக்கிள்ஸ்க்கு ஏதாவது சப்சிடிஸ் இருக்குது? நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள்ஸில் மோஸ்ட்லி உங்களுக்கு இருக்காது. ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளே பார்த்துட்டிங்கன்னா 1.5 அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு தான் கொடுத்து ஒரு 120 வரைக்கும் கொண்டு வருவாங்க சப்சிடி. ஸோ கைஸ் இந்த ஒடிசி நம்ம அந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கை வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீஸ் கொடுத்துருக்காங்க. கீஸ் அண்ட் இதோடைய ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ நம்ம கீஸை போட்டு ஆன் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் இருக்குது, அண்ட் இதில் வந்து இக்னிஷன் பட்டன் இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்ஃப் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்துட்டு பிரேக் பிடிக்காமல் நம்ம வந்து இது பண்ணோம்னா வந்து இக்னிஷன் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் ஹசார்ட் ஸ்விட்சஸ் இருக்குது, ஹசார்ட் லைட் தெரியறதுக்கு. ஸோ இதில் 3-4 டிரைவிங் மோட் இருக்குது. ஒன்று வந்து ரிவர்ஸு, ஒன்று வந்து டிரைவிங் மோட், ஒன்று ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ். ஸோ பாஸ் இருக்குது, லைட்ஸும் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இதை வந்து ஆன் ரோடில் போயிட்டு எப்படி ஓட்டுறக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம டிரைவிங் மோடில் போட்டுட்டு வண்டியை வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எல்லாருமே ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஹெல்மெட் போட்டுட்டு வந்து கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணும்போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க.
ஸோ வண்டியோட புல்லிங் பவர் வந்து நான் இப்போ வந்து பேசிக் டிரைவிங் மோடில் தான் இருக்கேன். இப்போ வந்து ஸ்பீட் வந்து 23 அந்த மாதிரி இருக்குது. ஸோ நல்ல புல்லிங் பவர் இருக்குது. பிரேக் பிடிச்சா வந்து அப்படியே வந்து பவர் வந்து கம்மியாகிடுது. ஸோ திருப்பூர் ரோட்டில் தான் நம்ம வந்து திருப்பூர் வீரபாண்டி பிரிவு அந்த ரோட்டில் தான் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ மிரர் வந்து நல்ல விசிபிலிட்டிக்கு இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுறதுக்கான அந்த செட்டிங் போஷர் இதெல்லாமே அப்படி தான் இருக்குது. சைலண்ட்டாக இருக்குது. ஏதோ வந்து ஒரு நம்ம அந்த ஓவர் போர்டில் போகிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கல. ஸோ இப்போ வந்து நார்மல் அடுத்தது வந்து ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் மோடு போகிறதுனே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த பவரில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ டிராஃபிக்லாம் வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். பிரேக்ஸ் சூப்பராக இருக்குது. கரெக்டான பைட் வந்துருக்கு. ஸோ ஒரு இவிலருக்கு தேவையான பைட் வந்துருக்கு. ஸோ வண்டி இது வந்து நார்மல் ஸ்போர்ட்ஸ் மோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 61 மேலேயே போகுது. நம்ம அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் போட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் ப்ளஸில் புல்லிங் பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம பிரேக்ஸ் பிடிச்சோன்னே வண்டி அப்படியே சைலண்ட்டாக ஆஃப் ஆன மாதிரி ஆகிடுது. ஸோ இக்னிஷன் ஃபுல்லாக கட் ஆஃப் ஆன மாதிரி இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் ப்ளஸில் வந்து 70 க்ராஸ் பண்ணுது வெஹிக்கிள் ஈஸியாக. ஸோ ஃபுல் த்ராட்டில் இருக்கேன் நார்மல் டிரைவிங் மோட்ல. இந்த மாதிரி ஒன் வேஸ்லலாம் வரக்கூடாது. ஸோ ரொம்ப ஒரு கிறிஸ்பான பைட் இல்லைனாலும் அடிக்குவேட்டாக இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு போதுமான ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து மோட் நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டு ரிவர்ஸில் போட்டுட்டு லைட்டாக நம்ம வந்து த்ராட்டில் கொடுத்தோம்னாலே வண்டி நல்லா புல் பண்ணுது. இது வந்து ஒரு மேடுங்கிறதுனால வேகமாக போகுது. ஒரு ஆவரேஜாக ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் தான் மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து இது போகுது. நல்ல ஒரு இதான டிராஃபிக்கில் இல்லை எங்கேயாச்சும் திடீர்னு ரிவர்ஸ் எடுக்கணும்னா நல்லா வெயிட்டான வெஹிக்கிள் தான் கூட நம்ம நல்ல ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான வெயிட் இருக்குது. ஸோ கேஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்பூரில் இருக்கக்கூடிய இவி ஹப்பில் ஒரு 4-5 வெஹிக்கிள்ஸ் வந்து ட்ரை பண்ணோம். இன்னும் ஐ சைக்கிள் இன்னும் 2-3 வெஹிக்கிள்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்தனால மேபி இன்னொரு தடவை வந்தால் அடுத்தடுத்த வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இவி ஹப்போடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுடைய ஃப்ரான்ச்சைசி மாடலாம் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து பார்த்துருப்போம். ஸோ அடுத்த ஃபியூச்சர் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கக்கூடிய இ வெஹிக்கிள்ஸை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மாடலாம் எடுத்து பண்ணலாம், அல்லது உங்களோட யூசர்ஸ்க்கு உங்களுடைய பர்சனல் யூஸ்க்கு வேணும்னாலும் கண்டிப்பாக இவி ஹப்பில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறையா பிராண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிடிச்சா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் பிஸ்னஸ் மகேஷ். நன்றி, வணக்கம்.